ஒரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து பாதி வெங்காயத்தை சின்ன சின்னதாக வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பாதி தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா காய்கறி வந்து வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே நல்லா சேர்த்துட்டு ஒரு 15 to 20 minutes போல் நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுக்கப்புறமா இதுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 2 tablespoons போல் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லம்ஸ் இல்லாமல் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா லைட்டாக இடித்து வந்து சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வந்து இது கூட சேர்த்துடலாம். நல்லாவே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு சூப் இது கூட நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் வந்து சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர் மிக்சர், அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சூப் வந்து நீங்கள் கடையில் தான் வாங்கணும்ட்டு இல்லை, வீட்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து திக்னஸ்க்காக தான் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல திக்னஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த திக்னஸ் வந்து இருக்கிறது. ஸோ அவ்வளோதான், நம்ம ஹோம்மேட் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் வந்து சிக்கன் கூட ஆட் பண்ணி செய்யலாம். ஸோ இது வந்து வெஜ் சூப் தான். லாஸ்ட்டாக வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், பாய் பாய்.